மேல்மருவத்தூரில் அமைந்துள்ள ஆதி பராசக்தி பீடத்தினுடைய நிறுவனர் வணக்கத்திற்குரிய மங்காரடிகளார் அவர்களுடைய 82வது வயதில் அவர் இயற்கையில் இருப்பது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் தருகிறது. ஒரு காலத்தில் இந்த பகுதி ஒரு வறட்சியான பகுதியாக இருந்தது. இந்த பகுதியில் ஆரம்ப பள்ளியில் தொடங்கி பல்வேறுதமான கல்லூரிகளை இங்கே தொடங்கி இந்த பகுதி மக்களுக்காக மிகப்பெரிய கல்வி தொண்டை ஆற்றியிருக்கக்கூடியவர் அடிகளார் அவர்கள். மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலைவராக மக்களால் அம்மா என்று கடவுளாகவே போற்றப்படக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் வைத்து தமிழ்நாட்டிலே மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள் லட்சம் லட்சம் பேர் பக்தர்களாக இங்கே வந்து ஆசி பெற்று சென்றிருக்கிறார்கள். பெண்களே கருவறை வரை சென்று ஆராதனை செய்யக்கூடிய, தீபம் காட்டக்கூடிய, வழிபடக்கூடிய அந்த ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தியவர் வணக்கத்துக்குரிய அடிகளார் அவர்கள். ஆன்மீக புரட்சியோடு கல்வி வளர்ச்சிக்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு மக்களுக்கு அருள்பாலித்து வந்த, பல்வேறுதமான நன்மைகளை மக்களுக்கு செய்து வந்த அடிகளார் அவர்களுடைய மறைவு என்பது ஆன்மீகத்திற்கு பெரிய இழப்பு, கல்வித்துறைக்கு பெரிய இழப்பு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு மாபெரும் இழப்பாகும். அவர் ஆன்மா இறைவனடியிலே இழைப்பார சாந்தியடைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் இறைவனோடு இறைவனாக இரண்டர கலந்து எப்போதும் போல் தமிழகத்திற்கு இந்த பகுதி மக்களுக்கு நிச்சயமாக அருள் பாலிப்பார். அவருடைய புகழும் பெருமைகளும் அருளும் ஆசியரும் என்றென்றைக்கும் இங்கே நிலைத்திருக்கும். அவர்களை இழந்து வாழக்கூடிய அவருடைய மகன்கள், துணைவியார், குடும்பத்தினர், அவர் மீது அளப்பரிய பற்று கொண்டிருக்கிற, ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள், அவருடைய பக்தர்கள், இந்த பகுதியைச் சார்ந்த மக்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மறைவுக்கு என்னுடைய இரங்கலை துயருடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க அடிகளார் அவர்களுடைய புகழ்.